ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி மேனனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சின்ன வயசுலேயே ரொம்ப பேரும் புகழும் பெற்றவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 9வது படிச்சுட்டு இருக்கும்போதே சினிமா துறைக்கு வந்து ஹீரோயினியாக கலக்க கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் ரொம்பவே டவுனாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கமிட்மெண்ட்ஸ் அப்படி விஷயம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரபாணின்ற ஒரு படத்து மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க, ரீச் ஆனாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்லையோ இல்லை படத்தில் சைட்டோர் கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய மார்க்கெட் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ எப்படி இருந்தாலும் முன்னாடி வரணும் அப்படி இல்லையா அப்படின்றதுக்காகவே கண்டிப்பாக அவங்களோட முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட 26 வயசில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி மேனன் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டாக தெரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 10வது படிக்கும் போது கிட்டத்தட்ட 22 வயசு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட உருவ தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் காலமாற்றங்களால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 26 வயசில் இருந்தாலும் இவங்க பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 35 வயசு பெண்மணி எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் ரீசென்ட் டேஸ் இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருப்பாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஷோஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் வந்து பார்த்து இவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில படத்துக்காக ரீசெண்டாக கம்மி ஆகிட்டும் இருக்காங்களா. பட் இருந்தாலும் கரெக்டான கதை வந்து அமையலான்றதுக்காக ஒரு சில கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களே ஓரந்தள்ளி வச்சிருக்காங்களா. பட் இருந்தாலும் இப்போ ட்ரெண்ட் ஆகணும்னா ஏதாச்சும் ஒரு படம் நடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன ஷோலையும் சின்ன சின்ன ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தலையை காட்டிட்டு இருக்காங்க. பட் மறுபடியும் இவங்க கம்பேக்காக வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நெட்டிசன்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே பெரிய லேடி மாதிரி தெரிஞ்சாலும் பட் இருந்தாலும் இவங்களோட வயசு 26 தான் ஆகுது. பட் கண்டிப்பாக மறுபடியும் எக்ஸசைஸ் ஜிம் எல்லாம் பண்ணுற மாதிரி இவங்களும் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, நான் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இணையத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் டான்ஸ் ஷோஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இவங்களாக கூடிய சீக்கிரம் நம்ம திரையில் பார்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. லக்ஷ்மி மேனன் கம்பேக் வந்தால் யாராக இருக்கலாம் பிடிக்கும் விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.